நீ 11 முறை கீழே விழுந்து விட்டேன் என்று வருத்தப்படுவதை விட 10 முறை எழுந்து நின்றேன் என்று பெருமை கொள் வாழ்க்கையில் முன்னேறுவேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா நீ கேளுமா எந்த பாட்டுக்கு விளக்க சொல்வா அந்த மகாராஜ் இப்ப உன் நகைய 10000 பணம் உங்களுக்கு வேணுமா வேணாமாங்க நடுவரர்களே தேனாம்பட்ட பஸ்ல ஏறி உட்கார்ந்தல்ல டிரைவர் இது டிக்கெட்டை குடுத்து சில்றேங்க வந்து ஒரு மணி நேரம் கைய புடிச்சிட்டு உடவே இல்ல அவரும் உடவே இல்ல எனக்கு ஒரே சந்தேகம் என்னால போற பக்கம் புறா இதே அக்க புறா இருக்குதே நினைச்சிட்டு நான் கேட்டேன் ஏன் சார் இத்தனை கம்பி இருக்கும்போது எதுக்கு சார் ஏன் கைய புடிக்கிறீங்கங்கற இருப்பு மாதிரி கைய புடிச்சாதாமா அப்படி ஷார்ப் அப்படி நின்னுக்கிட்டு போலாம் அப்படினாரு நான் சொன்னே தேனாம்பட்ட வந்தா என்ன இறக்கி விடுங்கன்னாங்க சொன்னேன் சொல்லி வாய முள்ள என்ன பார்த்தேன்னா உய் அப்படி விசில் அடிச்சார் எப்படி உய் உய் அப்படி விசில் அடிச்சாருங்க எனக்கு ஒரே கோபம்ங்க because I'm youth you know ஆமா 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 எனக்கு கோபம் வந்து கேட்ட கண்டக்டர் ஒரு வயசு பொண்ணு அழகான பொண்ணு பஸ்ல ஏறி கூடாதே சாரி உடனே டக்குனு விசில் அடிச்சிருவீங்களே அப்படின்னு கேக்குறேன் மூதேவி நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு இறங்கி போங்கறாருங்க ஒரு மணி நேரமா கைய பிடிச்சல இடம் தெரியாம நின்றுருக்க ஆமா நடுவரவர்களே அவரை நம்பி நின்னுட்டு இருக்கேன்னா எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தின்னு அர்த்தம் நாங்கெல்லாம் எத்தனை சிக்கல்களை தாண்டி வந்தாலும் தன்னம்பிக்கையோடு நடக்கிறது எங்க புதுமையான காலம் ஆனா மூட நம்பிக்கையை வளர்த்தது அந்த காலம் ஒரு காலத்துல குடிசை வீடு பக்கத்தில் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா குடுகுடுப்பக்கார வருவாரு நம்ம மஞ்சுநாத மாதிரி பச்சை துண்டு போட்டுப்பாரு தலையில கருப்பு தலப்பா கட்டிருப்பாரு கூடவே ஒரு பூம்பு மாடு ஒன்று வரும் அம்மா சோறு போடுவாங்களா ஐயா காசு கொடுப்பாரா வருமா வராதா தலையே அந்த மாடு ஆட்டாட்டி கூட கைத்தை இழுத்து விட்டு ஆமா ஆமான்னு ஆட்ட வச்சது அந்த காலமா ஆமாவா இல்லையா நடுவரவர்களே சத்தியமா சொல்றேங்க ரெண்டு வேப்பிலையை கையில வச்சுக்கிட்டு என்ன மாதிரி மஞ்ச போடவே கட்டி ஒரு ஆத்தா வரும் எப்படி தெரியுமா வரும் குடுகுடுப்பக்கார வருவார் ஜக்கம்மாவாரு சொல்லுறங்கேலும் காரியம் ஒண்ணு நடக்குது இங்க கவலைப்படாததாயி ஐயா கை ஓட்ட அம்மா கை தாராளம் தாயத்து ஒண்ணு நானும் தாரேன் தலையில கட்டாத கழுத்துல கட்டாத கையில கட்டாத இடுப்புல கட்டாத காலில கட்டாத தலையை சுத்தி நெய்யும் தூக்கி போட்டு வெடக்கோழி ரெண்டு பட்டு துணி ஒண்ணு 500 ரூபா கேட்கறது நான் இல்ல ஜக்கம்மா காலி இல்ல நீ சொல்லு நான் அடிக்கிறேன் நீ சொல்லுவே இப்ப சொல்லுவே எனக்கு இதான் போலப்பா இல்ல இல்ல ஒரு தடவை சொல்லு நான் அடிக்கிறேன் அப்போ பேமெண்ட் ஜாஸ்தியாகவும் பரவாயில்லையா நீ சொல்லு அடிக்கிறதுனா சொல்லு எவ்வளவு நேரம் தூங்குனீங்களா உள்ள ரெண்டு இது சொல்லு நான் அடிக்கிறேன் ஜக்கம்மாவாரு சொல்லுறங்கேலு காரியம் ஒண்ணு நடக்குது இங்க ஐயா கையு ஓட்ட அம்மா கையு தாராளம் கவலைப்படாததாய் தாயத்து ஒண்ணு நானும் தாரேன் தலையில கட்டாத கழுத்துல கட்டாத இழுப்புல கட்டாத கையில கட்டாத காதுல கட்டாத தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டு எங்கட வெடக்கோழி ரெண்டு பட்டு துணி ஒண்ணு நடுவர் நிலைமைய பாத்தீங்கள ஐயா கடைசியில என் நிலைமை கடைசியில இப்படி அடிக்க விட்டாங்க பாத்தீங்களா அதுதான் அந்த காலம் நடுவர் அவர்களே ஆனா தன்னம்பிக்கை உங்ககிட்ட வைக்கணும்னு நீ 11 முறை கீழே விழுந்து விட்டேன் என்று வருத்தப்படுவதை விட 10 முறை எழுந்து நின்றேன் என்று பெருமை கொள் வாழ்க்கையில் முன்னேறுவேன் சொன்னாங்க பாத்தீங்களா அந்த தன்னம்பிக்கை வச்சிருக்கவங்க தான் எங்க புதிய தலைமுறை சூப்பரா தலை படத்துல சொன்னாங்க முயற்சி செய்தாலே சமயத்துல முதுகு தாங்கும் அவசர நிமித்தமா கரூர் போயிருக்காரு நீங்க நீ அந்த பாட்டுல கேக்குற வயசுக்கு அந்த பாட்டு கேட்க வேண்டிய வயசு அதெல்லாம் கேட்க கூடாது சுந்தரி உன் பொண்டாட்டிய வர்ணிச்சு எனக்கு பாடிக்கியா மேடையில வர்ணிக்கிறமா இருந்தா வர்ணிக்க மாட்டோமா அவ சிக்கன் செப்பு சிலையாட்டா இருப்பா ராஜி அது தெரியுமா உங்களுக்கு சிலையாட்டா இருக்கட்டும் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்திருக்கோம்
நான் பழைய பாட்டு பாடுறேன் அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நீ கேளுமா எந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லுவான் அந்த மகாராஜ். இப்போ நகைய 10,000 பணமா உங்களுக்கு வேணுமா வேணாமாங்க? நீ சொல்லுமா ஏப்பா என்ன சொல்லிடலாமா? சொல்லிடுவீங்களா? சொல்லிடலாமா? நீங்க ரெடியா? நாங்க ரெடி. ரெடியா? How we shall meet at the modern gale in the morning evening night till the dawn I'll be unnodu how my sweet tea I go to my uncle I say ennodu anda kaalathu paattu nolla paata velaka sollunga enna saanji poi kadakringa sollillamla yosikringla iruma selvaraj sir கொஞ்சம் அமைதியாருங்க. How we shall meet. தீய கொஞ்சம் நிப்பாட்டுங்க இந்த பாரு. யோசிக்கிறீங்கல்ல? இருமா. How we shall meet. அதி மாட் சீக்கிரம் சொல்லிடுறேன். கண்டுபிடிச்சிருவீங்களா? How we shall meet. ஏன் லேட் ஆகுது அப்புறம்? How we shall meet. அதி மாட்டன் கே. எவ்வளவு எவ்வளவு பரிசு? 15 பவுன் நகையும் 10,000 பணமும் இங்க ரொக்கமா கிடைக்கும். அந்த காலத்து பாட்டு 15 பவுன் நகைக்காகவும் 10,000 பணத்திற்காகவும் இது போன்ற பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி இந்த மகாராஜன் தன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள மாட்டான் என்பதை இந்த சமூகத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி கைதட்டு இப்படி கொடுங்க டீய தங்கவள் எனக்கு அப்படியே படபட படங்குது. என்ன அவர் 15 பவுன் நகை அந்த காலத்து பாட்டுல நல்ல பாட்டு இருக்குதா இல்லையா? எங்க பாட்டு எதுக்குங்க குறை சொல்லணும்? அந்த காலத்து பாட்டை கேட்டிருக்கீங்களா? 11 மணிக்கு கேட்கக்கூடிய பாட்டா? பழக தெரிய வேணும் வாசிச்சா வாத்தி எங்கிட்ட போயிரு டீயா குடிக்கிறேன். பாத்திருக்கீங்களா பாட்டெல்லாம் கேட்க முடியுமா? ஒரு பாட்டை கேட்க முடியாது. வசனத்தை முதல்ல கேட்டிருக்கீங்களா? எங்க காலத்து வசனத்துக்கு அவங்க காலத்து வசனத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரு படம் எடுத்தா 150 நாள் ஓடினதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு சினிமா கொட்டாய வச்சிருந்திருப்பீங்க, அதுல தகர கொட்டாய போட்டிருந்திருப்பீங்க, ஒரே ஒரு படம் வருஷத்துக்கு எடுத்திருப்பாங்க, அதை மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். எல்லா வீட்லயும் தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருந்தப்ப சனிக்கிழமை ஹிந்தி படம் போடுறதுக்காக எத்தனை பேர் ஏங்கி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு அந்த தலைமுறைக்கு இது மட்டும்தாங்க தெரியும். 8 மணிக்கு ஒளியும் போடுறதுக்காக அடுத்த ஊற்று தன்னை எட்டி பாக்குறதுக்காக உட்காந்து தலையை குளிச்சுப்பிட்டு சிங்க அடிச்சுக்கிட்டு போனா அவங்களுக்கு தான் அங்க தெரியும். இன்னைக்கு எல்லாருக்கையிலும் செல்போன் வந்து இன்னைக்கு புதுசா புதுசா படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அது எங்க காலம் நடுவரவர்களே கேட்கிறேன், அந்த காலத்து வசனத்தை கேட்டு பார்த்திருக்கீங்களா? சாந்தா, நீ எதற்கு வந்தாய்? பொங்கலுக்கு வந்தேன். டீ குடிப்பதற்கா? இல்லை, பொங்கலுக்கு வந்தேன். இல்லை, மஞ்சுநாதன் கூப்பிட்டார் என்பதற்காக வந்தாயா? எதற்கு மஞ்சு வந்தாய்? எதற்கு மேடை மேடையாய் பொண்டாட்டியை திட்டுகிறாய்? அடுத்த பொண்டாட்டி திட்டினா ஊர்ல சண்டைக்கு வர்றாங்க, அதனால தான் எங்களை பொண்டாட்டியை திட்டிக் குளிக்கிறோம். உனக்கு இதுதான் பிழைப்பா? இது வேற விட்டா வேற வழி. நீ எல்லாம் மனிதன் தானா? பார், செக் பண்ணுவோம். எதற்காக வந்தாய்? உங்களை போன்ற என்ன ஒழுகிறது தெளிவாக சொல்வாயா? டீ ஒழுகுவதால் 100 கப் வச்சு குடிக்கிறாயே, இது நியாயமா? நான் உழைத்துக் கொண்டிருக்கையில் நீ உறிஞ்சு கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? இதுதான் தமிழர் இயல்பு. அடுத்த ஒண்ணு உழைப்பு, அடுத்த ஒண்ணு உறிஞ்சுவது. சண்டாலா, கிராதகா, பாதகா, காமுகா, ஐயோ, என்னென்னெல்லாம் தலைப்பு வைத்து எங்களை ஆட்டி படைக்கிறாய் சண்டாலா. இது தேவையாங்க? எட்டெடுக்கு மாளிகையில் எட்டி வந்த என் தலைவு புட்டு புட்டு போன எட்டெடுக்கு மாளிகை கட்டி விட்டு என்னெல்லாம் விட்டுட்டு போனா நானா வாடகைக்கு விட்டே பொழப்பேன். இது மாதிரி பட்டிமடத்துக்கு வந்து கா 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 கத்திட்டே இருக்க மாட்டேன். உன் வீட்ல எவனும் வாடகைக்கு இருக்க மாட்டான் கண்டிப்பா. நான் அவனை பேசியே விரட்டிடுவேன். இப்படியா வாடகைக்கு இருப்பேன்? அது உங்க காலத்து வசனங்க. இப்ப நான் பாரு மூச்சே விட 10 வசனம் சொல்லுவேன், கை தட்டுறீங்க, இல்லன்னா மூஞ்ச கிட்டக்க காமிச்சு பேசுவேன். ஆத்தாடி தட்டி இருக்க, இது மூஞ்ச கிட்டக்க பார்க்க முடியாது. ஆண்டவன் சொல்றான், அந்த லட்சுமி பேசுறான், ஒரு மியூசிக் கொடுங்க கேட்டீங்களா? ஆண்டவன் எங்களை மாதிரி நல்லவங்களை ரொம்ப ரொம்ப சோதிப்பான, தீர்ப்பு நேரத்துல கடைசி வரைக்கும் கை விட மாட்டான்.
யார் வந்தாலும் வரட்டும், எங்க தலை வந்தா மரட்டும். துப்பாக்கி நான் தோட்டா இருக்கணும், பிளக்ஸ்லாம் எங்க இளையதள பத்தி போட்டா இருக்கணும், சர்க்கஸ்னா சிங்க இருக்கணும், ஊர்னா வருத்தப்படாத வாலிப சங்க இருக்கணும். சுள்ளா சூடாயிட்டா சும்மா சுளுக்க எடுத்துருவான் எதிரனே, தெரிஞ்சுக்கங்க. கட்டுக்கா கைய மூச்சு விடாம பேசிருக்கல. என்னத்த மூச்சு விட்டு பேசினா? இவங்க வசனம் மாதிரியாங்க, இவங்க வசனம் மாதிரியான்னு கேக்குறேன். நடுவர்களே, ஒரு காலத்துல பெண்ணை அடிமையாக்கி எத்தனையோ பாடல்கள் அந்த காலத்துல இன்னைக்கு இருந்திருக்கு. நீங்க அதெல்லாம் முன் வச்சு பாட மாட்டேங்கிறீங்க, ஆனா எங்களை பாட்டை வச்சு திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதோட அர்த்தம் விளக்கம்லாம் புரியலன்னு அர்த்தம். போன வருஷம் மின்னாமலைக்கு கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆமா, கும்பாபிஷேகத்துக்கே பாட்டு போட்டவங்க நாங்க தான். கும்பாபிஷேகத்துக்கு நீங்க பாட்டு போட்டீங்க? மெய்யாலுமேங்க. புதுமையா? ஆமா, பழைய பாட்டை ஒரு பாட்டு சொல்ல சொல்லு பாப்போம். ஒரு பாட்டு சொல்ல சொல்லுங்க மஞ்சுநாதனே. ஆமா, தேரோடாயங்க பட்டைய இங்க இருந்து இங்க இழுத்த மாதிரியா? தேரோடாயங்க பாட்டு சொல்லுவேன். நாங்க சொல்லும் பொழுது ஒரு பக்தி இருக்கணும், ஒரு அருள் இருக்கணும், அதன் மேல ஒரு அன்பு இருக்கணும், அப்பதான் அது வரும். ஓஹோ, கையெடுத்து கும்பிடுங்க. நடுவருக்கு வந்த நிலைமை, நான் பாடி முடிக்கிற வரைக்கும் அப்படியே கண்ணை மூடுங்க. கொஞ்ச நாள் ஆகட்டுமே. இல்ல, பாடி முடிக்கிற வரைக்கும் தான் சொன்னேன், தெளிவா சொன்னேன். அதனாலதான் கண்ணை மூடு. உனக்கு நல்ல புத்தி வரும், வெளியாட நிகழ்ச்சி நிறைய வரும், எங்களையும் கூட்டிட்டு போவேன். நீங்கள் தான், நீங்க மட்டும் என்ன பெரிய போட்டு வரட்டும். நீங்க கண்ணை மூடுங்க. நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. இப்போ சொல்றாங்க தமிழ் புலவி பாடலாமா? நானும் கண்ணை மூடு பாடுமா? நான் பாடி முடிக்கிற வரைக்கும் கண்ணையும் திறக்க கூடாது, கையையும் பிரிக்க கூடாது, இல்லைன்னா அருள் வராது. நான் ஒரு வாரமா தூங்கல, அஜந்து தூங்கிடுவேன். சீக்கிரம் பாடு. நானும் தான். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சரவணபவா, ஓம் ஹோட்டல் சாப்பிட்டது தானே? ஓம் ஆரியபவா. அது நேத்து சாப்பிட்டது. என்ன உங்க கூட சேர்ந்து எனக்கு ஒட்டிக்குதுங்க. ஓம் சக்தி பராசக்தி மந்திரம் தெரியல, உளர்ற எனக்கு தெரியுது. அது சத்தம் போட்டு சொல்லக்கூடாதுங்க, தியான மண்டபத்தில் சொல்றது. அதெல்லாம் தெரியல, உளர்ற கும்பாபிஷேக பாட்டு. கண்ணை மூடு. அதெல்லாம் மூடியாச்சு. இந்தம்மா, நீ இந்தம்மா, இந்த எல்லாம் செக் பண்ணுது உங்க டீம். அவங்க கண்ணை மூடு. நீங்களும் அப்படி பாத்துட்டு இருந்தா நான் கண்ணை மூடுங்கண்ணா. நீங்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. காசு கொடுத்ததுக்கு நிலைமை தான், விதி பலன், ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க இப்படி பக்தி பாட்டு பாடும்போது நீங்க பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்ல காத்து, அருமையான தூக்கம் வருது. ஓம் சக்தி பரவாசக்தி. சரவணபவம் பொண்ணு ரெண்டு இட்லி சாப்பிட்டது. ஏம்மா இது கும்பாபிஷேக பாட்டு? ரைட், உண்மையிலே. ஏங்க, நாம் நான் பாடும்போது உங்களுக்கு அருள் வந்துச்சுன்னா கை தட்டுங்கண்ணே. வந்துச்சு வந்துச்சு. எப்படி வரும்? நான் விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே தீர்ப்பு என் பக்கம் சொல்லுவீங்க. முதல்ல விளக்கத்தை சொல்லு, தீர்ப்பு எப்படி சொல்றது நான் முடிவு பண்றேன். எழுதுறேன் அந்த பேப்பர்ல, எழுதுங்க. எழுது, நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பாருங்க, அப்பதான் சாப்பாடு சரி. அதெல்லாம் செரிச்சிருச்சு, அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. கலா என்றால், கலா என்றால் கோவிலின் மேலே வைத்திருக்கக்கூடிய கலசம் என்று பொருள். ஓம் சக்தி. ஜலா என்றால் ஜலம், தண்ணீர், தீர்த்தம். ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கு பாத்தீங்களா? எங்க பாட்டுல அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இங்க பேசணும். ஜலம் என்றால் தண்ணீர், தீர்த்தம் கலசத்தின் மேலே ஊற்றக்கூடிய தீர்த்தம் என்று பொருள். ஓஹோ, இப்ப ஒத்துக்கிறீங்களா? மை டியர் டார்லிங், உன்ன மல்லிகா கூப்பிடுறான்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மின்னாமல்ல கும்பாபிஷேகம் நடக்குது, வா மல்லிகா போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு வயசு பசங்க வயசு பொண்ணுங்களை வரிசையா சாமி கும்பிட கூட்டிட்டு போறது தப்பாங்க. இது மல்லிகாவோட புருஷனுக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியுது? எனக்கே தெரியலையே. மல்லிகாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? அது எனக்கு தெரியாது. இல்ல தெரியாது, இல்ல அதே மாதிரி. இப்ப இன்னுமே கும்பாபிஷேகம் பண்ணணும்னா சசிவர்ணம் சுக்கராம்பிரதம் அதெல்லாம் சொல்ல வேண்டியது தேவையே இல்லைங்க. ஐயர் கையில கடத்த எடுத்து கொடுத்து கலசத்துல கொடுத்து கோபுரத்துல ஏத்தி தண்ணியை கொடுத்துட வேண்டியதா? தண்ணியை கொடுத்து அவ்வளவுதான். கல்லாசா கல்லாசா கல்லாசலா கலசலா கல்லாசா கலசலா கல்லாசா கலசலான்னா மாரியம்மா இங்க இருந்து மன்னார்குடியை தாண்டி போய்க்கிறேன். உங்களுக்கே சாமி வந்துருச்சு இல்ல? எங்க வந்துச்சு? குளூர்ல ஆடுது. சும்மா அந்த காலம் அந்த காலம் அந்த காலம்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமையில என்ன இருக்குதுன்னு யோசிக்கணும். நடுவர் அவர்களே, உண்மையை சொல்லட்டுமா? நீங்க கோயிலுக்கு போனா கலாசாலா பாட்டு கூட பாட வேணாம். என்னை மாதிரி அழகான பொண்ணு போனா எங்களை திட்டம் வருதா?
போதுங்க. சத்தியமா சொல்றேன். அப்படியா? எங்க ஊர் கோயிலுக்கு எல்லாம் நான் தான் போய் விளக்கே பத்த வைப்பேன். ஓ சத்தியமாங்க. அது வரைக்கும் ஆடியோ கார் போட மாட்டாங்க, சீரியல் பல்ப் போட மாட்டாங்க, ஒரே இருட்டறையா தான் இருக்கும். பீஸ் புடிங்கிடுவாங்க. நான் கருவறைக்குள்ள போனதா அங்க பவரே வரும். ஓஹோ, எனக்கு எங்க மஞ்சுநாதனுக்கு எப்படி கொங்கு மண்டலத்துல சிறப்பு, அது மாதிரி எங்க ஊர்ல எனக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. கேள்விப்பட்டேன். கிடையாது. என் பக்கம் பேசுங்க. நீங்க நீதிபதி தானே? நீதிபதி தான். நீதி பாதி கிடையாது இல்ல? அந்த பக்கமே சாஞ்சி பேசுறீங்க, இந்த பக்கம் கொஞ்சம் சாயிங்க. உங்ககிட்ட தான் பொதுவாவே சாயிறேன். ஒளியிலே தெரிவது தேவாங்கா அதா வருதுமா? நல்லா நாளைக்கு போய் பாட்டை கேட்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு கூட சேர்ந்து பாடுறீங்க, புரியுதா? நீங்கள் அதை பாடுறீங்களோ பாடலையோ, அப்படி போனால் எப்படி நம்ம பாடணும்? எப்படி எங்கள் பாட்டு எப்படி? தன்னே நன்னானே, 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 தன்னே நன்னானே. நடுவரவர்களே, சாதாரணமாக ஊர் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்த கலைஞர்களை கூட உலகம் அறிய செய்ய முடியும் என்று சொன்னால் அது இந்த காலத்தால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு யூடியூப் சேனல்ல நம்ம பட்டிமன்றத்தை பார்த்து ஆயிரக்கணக்கான பட்டிமன்றம் நமக்கு நிகழ்ச்சி வருதுன்னு சொன்னா அதுதான் இன்னைக்கு தகவல் தொடர்பு ஊடகங்கள் பண்ண அத்தனை காரியம். நடுவர்களே, எங்க மஞ்சுநாதன் சொல்றாரு அத்தனை குறைகள் இருக்கு எங்கன்னு சொல்றாங்கல்ல, எங்க பாடல்கள்லயும் சரி எங்க கலைகளிலும் சரி வரலாறுகள் இருக்குறத மஞ்சுநாதனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கேன். நீங்க சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வரீங்க அப்படிதானே? ஆமா, எஸ். நீங்க சிவகங்கை மாவட்டத்துல எனக்கு உண்மையிலே மின்னாமதுல இருந்து அம்மன் கோயிலை பார்க்கும்போது காளையார் கோயிலை பார்க்கற மாதிரியே தான் இருக்கு. நடுவரவர்களே, காளையார் கோயில்ல என்ன சிறப்பு தெரியுமா? காளையார் கோயில் கோபுரத்துல நின்னு பார்த்தா மதுரை கோபுரம் தெரியுமா? அந்த அளவுக்கு விஞ்ஞான பூர்வமா அறிவு பூர்வமா ஒரு கோபுரத்தை கட்டி விட்டு தமிழனுக்கு பெருமை சேர்த்தக்கூடிய அளவுக்கு நீங்க சிற்பக்கலைகள் இருக்குதா இல்லையா நடுவரவர்களே? அன்னைக்கு அந்த மதுரை கோபுரம் தெரிகிற அளவுக்கு காளையார் கோயிலை கட்டினது மருது சகோதரர்கள்ங்கிற ரெண்டு பேர் நடுவரவர்களே. அந்த சகோதரர்கள் எங்க தெரியுமா கல் எடுத்துட்டு வந்து அந்த கோயிலை கட்டினாங்களா? கருமலை என்கின்ற இடத்துல இருந்து கல் எடுத்துட்டு வந்து கட்டி அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமான ஒரு கோயிலை கட்டியிருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் வரலாறு சொல்கிறது சொன்னா அந்த பாடல் மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது சகோதரர்களே அந்த காலத்து அம்மாக்கள் எப்படி திரும்ப பாராட்டி கைத்தட்டி வரவேற்பாங்களா? கருமலையிலே கல்லெடுத்து கல்லையும் மண்ணையும் சேர்த்து வைத்து மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மன்னவர்கள் வாரத்தை பாருங்கடி பாருங்கடின்னு கும்மி அடிச்சு வரவேற்பாங்களா நடுவரவர்களே? அந்த வரலாறு இன்னைக்கு எங்க பாட்டுல வச்சோம், எப்படி தெரியுமா? எப்படி? கல்லு மலை மேல கல்லுரொட்டி